அருண் விஜய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி பண்ணியிருக்காரு. அந்த மூவி நேம் பார்த்தீங்கன்னா தடம். இந்த மூவி டைரக்ஷன் பண்ணிங்கன்னா மகிழ் திருமேனி. இந்த டேரக்டர் வந்து இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. நம்ம எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட போய் எல்லாமே கேட்போம். வாங்க படம் வேறு லெவல் ஸ்டார். பயங்கரமான படம், சரியான பங்கம். படம் சூப்பராக ஃபைன் ஃபைன் மேடம். மூடி மூவி சான்ஸே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் தான். லவ் கொஞ்சம் என்டர்டெயினாக ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ்வாக ஜாலியாக ஓடும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரில்லர் தான் ப்ரோ. ஃபுல்லாக கில்லு, இதுதான் ட்விஸ்ட் தான். ஃபுல்லாகவே எண்டிங்கே ட்விஸ்ட் தான். அருண் விஜய் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? அருண் விஜய் ஆக்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டு இருந்துச்சு. இந்த இதில் ரொம்பவே போயிடுச்சு. டபுள் ஆக்டிங்கில் நல்லா ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்ஸ் பேக்ஸ் ஒரு அப்பியர் இருந்து அதே 6 பேக் 8 இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மியூசிக் ஃபர்ஸ்ட் சாங் நல்லா டான்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டு சாங்குமே இதுதான் ஓடிடுச்சு. பிஜிஎம் தான் ஓடிடுச்சு. பிஜிஎம் தான் ஓடிடுச்சு. ரொமான்ஸான கண்ணு முடிட்டேன் நான். சிங்கிள்ஸ் வாய்ஸ். ஆனால் செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு ஓகே. கொல்ல பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்டா எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு மேம். வேறு லெவல் படம். அருண் விஜய் வேறு லெவலில் பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங்லாம் செம. மகிழ் திருமேனி தான் படத்தோட மகிழ் திருமேனி டேரக்டர். படத்தோட ஹீரோ அவர் தான். படம் சூப்பராக இருக்கு. சாங்ஸ் ரெண்டு தான் நல்லா இருக்கு. நல்லாயிருக்கு. படம் செம்மையாக இருக்குச்சு. செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. கொலையை ட்விஸ்ட்டு ஆனந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். பயங்கரமாக இருக்குது. டபுள் ஆக்டிங் செம்ம பக்கவாக இருக்குது படம். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். ஃபைட்டிங் செகண்ட் ஹாஃப் தான் இருக்கிறதுலே படம் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது படத்தில். பயங்கரமாக இருக்குது. டபுள் ஆக்டிங் பக்கா சிக்ஸ் பேக் வச்சுருக்காரு. செம்மையாக இருக்குது படம். சாங்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. லவ்லாம் அவ்வளோ இல்லை சார். டைரக்ஷன் தான். செகண்ட் ஹாஃப் தான் படமே செம்மையாக இருக்குது. ஆ அவர் நல்லா பண்ணுறாரு. ஆ நல்லா இருக்கு. புரியல. இல்லை ஹீரோயின் எதுக்குன்னே தெரில படத்துக்கு. சும்மா வந்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான். ஆ அது நல்லா இருக்கு. படம் பக்காங்க. செம்ம. அவர் கேரி ஃபைட்டிங்லாம் ஓகே. செம்ம படம் நல்லாயிருக்கு. சீரியஸாக நல்லாயிருக்கு. சார் நல்லா த்ரில்லராக இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. வாட்ச் டு வாட்ச். கடைசி 20 மினிட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு மேடம். செம்மையாக இருந்துச்சு. சூப்பர் ஆக்டிங். சூப்பர் ஆக்டிங். அருண் விஜய் வேற லெவல் பா. சூப்பர் மூவி. வெரி குட் மூவி. வந்து ஒரு ப்ராப்பர் மகிழ் திருமேனி படம். ஸோ இட்ஸ் வெரி குட் மூவி. அவர் ஹிஸ் கம் பேக் அண்ட் அருண் விஜய் இஸ் டன் வெரி குட் ஜாப் அண்ட் மியூசிக் இஸ் அமேசிங். மியூசிக் இஸ் ரியலி குட் ஆக்சுவலி. அருண் விஜய் ஆக்டிங் செம. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லாயிருக்கு. அருமையாக நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஓவரால் படமே சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா டீடைலிங் பண்ணியிருக்காங்க. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் பட் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. மகிழ் திருமேனியோட ரைட்டிங் தான் வந்து சொல்லணும். மியூசிக் வந்து அங்கங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே பட் வந்து ஓவரால் ஸ்கிரிப்ட் வந்து நின்றுச்சுங்க. என்ன 8.5 கொடுக்கலாம் 10. ஆமாம். ஸ்டோரியோட ஒன்லைன் தான் சொன்னேன்ல. ரெண்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க கண்டி. ஆனால் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஒன்று சேர்த்துப்பாங்க. அதான் கான்செப்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. செம்மையாக இருக்கு ப்ரோ. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செம்ம கிளைமேக்ஸ்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி எதிர்பார்க்கல. படம் ஸ்டார்டிங்லேருந்து வித்தியாசமாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த காமெடி சீன்ஸ் ஓரளவுக்கு தான் ப்ரோ. பட் ஆனால் படம் ஒர்த் டு வாட்ச். கண்டிப்பாக பார்க்கலாம். ஒர்த். செம்மையாக இருக்குது சார். எந்த படம் கேட்குறீங்க? நீங்கள் எந்த படம் பார்த்தீங்க? இப்போவா தடம். தடத்தை பற்றி சொல்லுங்கள். மூவி எப்படி இருக்குது? மூவி செம்மையாக இருந்தது. அப்புறம் அருண் விஜய் செம்மையாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டு பேருமே நல்லா இருக்கா? ஹீரோயின் நல்லாவே இல்லை சார். நீங்கள் வேறு நல்ல ஹீரோயினாக போட்டிருக்கலாம். மூவியோட ரிவ்யூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மூவி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ் ஸ்டோரியாக நல்லா இருக்குன்றாங்க. செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கெண்டு நீங்கள் இந்த மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.